வணக்கம் நேயர்களே இது உங்கள் பரிகார பலன்கள் நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் நம்மளுடைய நிகழ்ச்சியில நிறைய பரிகாரங்கள் மற்றும் அதனுடைய பலன்கள் என்னென்ன அப்படிங்கறத ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நமக்காக சொல்லிட்டு இருக்காங்க அந்த வகையில இன்றைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய பரிகார பலன்கள் மற்றும் ஆன்மீக ரீதியா நிறைய விஷயங்களை பத்தி சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் சார் நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் ஓம் தத்புருஷாய வித்மகே தீமகி, தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர ராகவ, கேதவ, நமக உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் ஆழமான ஆன்மீகத்தையும் அறிய வேண்டிய சாஸ்திரத்தையும் அற்புதமான மனோதிடத்தையும் வாரி வழங்கும் பரிகார பலன்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஒவ்வொரு வாரமும் நம்மளோட நிகழ்ச்சியில ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார பார்த்துட்டு நேரடியா சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்கீங்க ஏன்னா ஒருத்தருடைய ஜாதகத்தை வந்து சார் கிட்ட காட்டும்பொழுது அதுல இருக்கிற இன்டெப்தான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில ராஜயோகமே வந்து வர வைக்கலாம் அப்படிங்கிறது தாங்க உண்மையான விஷயம் சோ அந்த வகையில சார் நீங்க எப்படி சந்திக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல இரண்டு நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்குங்க அந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சார் நீங்க நேரடியா சந்திக்கலாம் இல்ல தொலைபேசி மூலமாவே கூட நீங்க வந்து

ஏதாவது ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான நன்மை நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய லக் அடிக்கணும் அப்படின்னா வந்து ஏதாவது பரிகாரம் இருக்குங்களா பரிகாரம் செஞ்சா நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அந்த வகையில வார வாரம் பாத்தீங்கன்னா பரிகார பலன்களை நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அப்புறம் ஆன்மீக ரீதியா நீங்க சொல்ற விஷயம் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா நம்மளுடைய மக்களுக்கு வந்து அமைஞ்சிட்டு சார் அந்த வகையில ஒரு முக்கியமான ஒரு கேள்வி உன்னை கேட்கணும் முதலாவதா எடுத்த உடனே அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன் சார் என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ சின்ன குழந்தைங்க இருக்காங்களா பிறந்த குழந்தைங்களுக்கு நம்ம ஒரு ஸ்டேஜ் அதாவது கொஞ்சம் ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் இல்லை ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா திருஷ்டி போட்டு அப்படின்னு சொல்லி நம்ம வைப்போம் கன்னத்தில் வைப்பாங்க உள்ளம் கையில் உள்ளங்காலெல்லாம் வைப்பாங்க இதுக்கான காரணம் என்ன சார் அண்டு எந்தெந்த இடத்துலலாம் ஒரு குழந்தைக்கு வந்து திருஷ்டி போட்டு அப்படிங்கிறது வைக்கணும் இதை பற்றி சொல்லுங்கள் பொதுவாக கை குழந்தைக்கு வந்து மூன்று மாதம் ஆறு மாதம் பத்து மாதம் அல்லது பதினோரு மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய கை குழந்தைகளுக்கு அதாவது இடது பக்கம் கன்னத்தில் வந்து இடது பக்கம் வந்து கருப்பு பொட்டு வைக்கிறது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும் இதில் வந்து ஆண் குழந்தையா இருந்தால் கை குழந்தையாக இருந்தது தான் அந்த குழந்தைக்கு வந்து வலது பக்கம் வந்து கண்மை வைக்கிறது கருப்பு பொட்டு வைக்கிறது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும் அதே மாதிரி இடது பக்கம் பெண் குழந்தையா இருந்தது அப்படின்னா இடது பக்கம் வந்து கண்மை வைக்கிறது அந்த கருப்பு போட்டு வைக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் இது வந்து திஷ்டி போட்டு சம்மந்தப்பட்ட வகையில் நம்ம நெத்தியில் பொட்டு வைக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிட்ட வயசு வந்தாலும் அந்த வயசுக்கு மேலே ஒரு பொண்ணு ருதுவானதுக்கப்புறம் கூட நெத்தியில் பொட்டு வைக்கும் பொழுது அந்த பொட்டு வந்து திஷ்டி பொட்டாக பாவிக்கப்பட்டு

சின்ன குழந்தையாக பொழுது கை குழந்தையாக இருக்கும்போது யாராக இருந்தாலும் அழகாகத்தான் இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து பொதுவான விஷயம் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்களே விளையாட்டாகவோ தவறாகவோ எடுத்துக்க வேண்டாம் சின்ன குட்டியாக இருக்கும்பொழுது கழுத குட்டி கூட ரொம்ப அழகாக இருக்கும் அது பருவத்துக்கு வரும்பொழுது பார்த்திங்கன்னா பார்க்க நல்லா இருக்காது அந்த மாதிரி வந்து பருவத்தில் அந்த சின்ன உருவத்தில் இருக்கும் பொழுது குழந்தைகள் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக அழகாகத்தான் இருப்பாங்க அந்த மாதிரி அழகாக இருக்கிற குழந்தைய நம்ம வந்து பார்க்கும் பொழுது அந்த ஏக்கமாக பார்க்குறோம் இல்லையா ஏக்கமாக பார்க்குறது அல்லது வந்து அந்த கண்ணம் பொட்லியாக இருக்குதுன்னு நினைக்கிறது அந்த கண்ணை பொட்லியாக இருந்து அதிகமாக பிடிச்சிக்கிள் இந்த மாதிரி வந்து அந்த பார்வையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கம் இருந்துகிட்டு இருக்கும் எதார்த்தமான மனசனுக்கு கூட ஏக்கமான ஒரு பார்வை இருக்கும் சின்ன குழந்தையில் பார்க்கும் பொழுது அந்த மாதிரி அந்த பார்வை வந்து அந்த குழந்தைய கொஞ்சம் கூட பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறது பார்வை அப்படிங்கிறது அந்த குழந்தை வந்து எது சாப்பிட்டாலும் வந்து கொஞ்சம் கதக்கிட்டே சொல்லுவாங்க கதக்குன்னு சொன்னால் வாமிட் எடுக்கிற மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும் அந்த மாதிரி வாராமல் இருக்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி பொட்டு வைக்கிறது அதே மாதிரி குழந்தைக்கு வந்து உடல் நிலையிறது பொதுவாகவே சின்ன குழந்தைகளுக்கு வந்து அடிக்கடி வந்து அதாவது வயிற்றால் போக போகிறது அதே மாதிரி அடிக்கடி வந்து உடம்பு சௌரியம் இல்லாமல் இருக்கிறது அல்லது ஃபீவர் வர்றது இதுவெல்லாம் எதுக்குன்னு தெரியும்னா அந்த குழந்தை வளர்கிறதுக்காகத்தான் அதற்கனும் பயந்துக்க வேண்டியதில்லை அதுவே அடிக்கடி வந்து பாதிப்பு கொடுத்தது அப்படின்னா அந்த பாதிப்பு இருந்து திருஷ்டியிலிருந்து நம்ம வந்து நிவர்த்தி ஆகிறதுக்காகத்தான் இந்த மாதிரி திருஷ்டி போட்டு வைக்கிறது அல்லது காளியம்மன் கோயிலில் மாரியம்மன் கோயிலில் தர்கா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ஏதாவது ஒரு வகையில் மந்திரம் சொல்லி அவங்களுக்கு வந்து மந்திரிச்சு வர்றது இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம கடைப்பிடிச்சிட்டு இருக்கிறோம் பொதுவாக கண்டிப்பாக திருஷ்டி அப்படிங்கிறது சின்ன குழந்தைகளுக்கு கண்டிப்பாக

இருக்கும் எதுவுமே இல்லை ஒரு குத்து வேப்பந்தலையை உடைச்சு ஒரு மூணு நிமிஷம் மந்திரம் சொல்லி அந்த குழந்தையுடைய மூஞ்சியில் ஒரு துப்பு துப்பும்பொழுது அந்த நோய் வந்து விளைகிறது அப்படிங்கிறது ஆச்சரியமான உண்மை எந்த ஒரு மாத்திரமுல்லை விட்டமின் மாத்திரையோ வைட்டமின் மாத்திரையோ வேறு வந்து ப்ரோசின் மாத்திரை என்னமோ சொல்ற முடியல எந்த ஒரு டானிக் கிடையாதுங்க இன்னைக்கு கிராமப்புறத்தில் ஒரே ஒரு குத்து வேப்பந்தலையில் ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை மூணு நிமிஷம் சொல்லி அந்த வேப்பந்தலையால் அந்த குழந்தையுடைய தலையிலிருந்து பாதை வரைக்கும் வருடி விடும் பொழுது அந்த நோய் விளைகிறது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் ஒரு கணவனும் ஒரு ஒரு மனைவியும் தாம்பத்தியத்தோடு இருந்து குளிக்காமல் அந்த குழந்தையை தொட்டாங்க கண்டுபிடிக்க முடியாது ஆனால் இந்த வேப்பந்தலையில் வரக்கூடிய அந்த மந்தரத்தம் மூலமாக அந்த தந்திரமான அந்த நோயை வந்து விரட்டியடிக்கக்கூடிய அடிக்கக்கூடிய மிகப்பெரிய வல்லமை இருக்குதுங்கிற விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கணும் ரொம்ப அருமையா சொன்னீங்க சார் ஏன்னா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வந்து இப்ப நீங்க சொல்ற மாதிரி திருஷ்டி போட்டு வைக்கிறதே இல்ல குழந்தைங்களுக்கு நல்லா இல்ல அசிங்கமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய அம்மா ஆமாங்க பெரியவங்க அழகுக்காக வச்சுக்கிறாங்க ஆனா குழந்தைங்களுக்கு வைக்கிறது இல்ல அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத சொல்லிட்டீங்க சார் பாத்தீங்கன்னா இப்ப சிலர்லாம் ரொம்ப பயந்தவங்களா இருப்பாங்க சிலர்லாம் பேய்க்கு பயப்படுவாங்க இல்ல எதுக்கு எடுத்தாலும் சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் பயப்படுவாங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து மந்திரிச்சு தாயத்து கட்டுவாங்க சோ சொல்லுங்க சார் அது நிஜமா பயம் போகுமா சார் பயம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பயம் சொல்லுவாங்க இதில் இன்னொரு விஷயம் யார் எனக்கு பயமே இல்லையு சொல்றாங்களோ அவங்க தான் அதிகமாக பயந்தவங்களாம இருப்பாங்க நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கும்போது தெரியும் எது எப்படி இருந்தாலும் நீங்கள் பயத்தோட இரவு நேரங்களில் பயத்தோட நடந்து போகும்பொழுது தானாக ஒரு எருக்கஞ்செடி ஆடினா கூட அது பேய் மாதிரியே தெரியும் என்னங்க அதை காத்தடிக்காமல் இறக்கி இறக்கஞ்சேடி நினைச்சின்னு வைங்களே பேய் நிற்கிற மாதிரி தெரியும் கொஞ்சம் ஆடிச்சின்னு வைங்களே நடந்து வர்ற மாதிரி தெரியும் நமக்கு நாமே அரண்டு உருண்டு படுத்து தேவையில்லாமல் ஒரு பயம் ஏற்படுத்திக்குவோம் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அல்லது வந்து தேவையில்லாத விஷயங்களை மனசுகள் மனசில் நினச்சி அதற்காக மனோபயம் ஏற்படுறது அதற்காக தன்னுடைய தைரியத்தை இழக்கிறது இந்த மாதிரி உள்ளவர்களுக்காகத்தான் எல்லை அம்மன் கோயில் சொல்லுவாங்க அல்லது எல்லை காவல் தெய்வம்னு சொல்லுவாங்க அல்லது காட்டேரி முனிசாமின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான கோயிலில் வந்து அல்லது வந்து இந்த பால்முனீஸ்வரர் சாமின்னு சொல்லக்கூடிய கோயில் அதே மாதிரி பாட் முனீஸ்வரர் சொல்லக்கூடிய கோயில் இந்த மாதிரியான கோயிலில் வந்து கயிறு கட்டி விடுவாங்க அந்த கயிறு அப்படிங்கிறது சாதாரண கருப்பு கயிறாக இருக்கும் சாதாரண சிவப்பு கயிறாக இருக்கும் சாதாரண மஞ்சள் அது பச்சை வரங்கள் வந்துட்டு இருக்கும் ஆனால் அந்த கயிறில் வந்து ஒரு குறிப்பிட்ட முடிச்சு போட்டு அந்த கயிறை வந்து சாமி பாதத்தில் வச்சு ஒரு சில மந்திரங்கள் சொல்லுவாங்க சாதாரண மந்திரம் இல்லாமல் பொதுவாக அந்த காற்று கருப்பு அண்டாமல் அதே மாதிரி பூனக்கன் ஆணக்கன் பாதிக்காமல் அதே மாதிரி பஞ்சபூதங்களில் வீசக்கூடிய யதார்த்தமான காற்று கூட உங்களுக்கு வந்து ஏடா கூடமான பயத்தை ஏற்படாமல் இருக்கிறதுக்காக ஒரு சில மந்திரங்கள் இருக்குது அந்தந்த சாமிக்கு தகுந்த மாதிரி அந்தந்த சாமிக்கு தகுந்த மந்திரங்களை சொல்லலாம் இது மந்திரங்கள் சொல்லாமல் இருந்தாலும் சரி அந்த சாமிக்கு முன்னாடி கைத்தக போட்டு நிறைய கயிறுகளை முடிச்சு போட்டு வச்சு அந்த சாமிக்கு வந்து ஒரு சில மந்திரங்கள் அப்படிங்கிறத விட உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லலாம் இது வந்து அந்த பூசாரி அந்த கோயில் பூசாரி இருப்பார் இல்லைங்களா அவர் அந்த மந்திரத்தை சொல்லி அல்லது வந்து அவர் வந்து கிராமப்புறங்களில் மந்திரம் சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி காத்து கருப்பு எதுவாக இருந்தாலும் தீண்ட கூடாது அப்படிங்கிற விஷயத்தை வந்து தன்னுடைய வாயால் ஒரு பிரார்த்தனையை சொல்லி அதை வந்து செவ்வாய் கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை நாட்களில் தான் வருகிற பக்தர்களுக்கு கொடுப்பாங்க யாருக்கு பயமாக இருக்குதோ யாருக்கு தேவையில்லாத மனோபயம் அதிகமாக இருந்துகிட்டுருக்குதோ அந்த மாதிரி உள்ளவங்க இந்த கயிறு வாங்கி கட்டிக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் கயிறு கட்டினால் அதாவது வெறும் கயிறு மட்டும் கட்டினா உங்கள் உயிரை பாதிக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வெறும் கயிறு தான் உங்கள் உயிரை பாதுகாக்கிற விஷயத்தை நிச்சயமாகவே தெரிஞ்சுக்கலாம் அதாவது தன்னுடைய வலது கையில் ஏதாவது ஒரு கயிறு கட்டும் பொழுது தனக்கே தன்னை அறியாமலே தனக்குத்தானே ஒரு உண்மையான விஷயம் சாதாரண வெறுங்கையோடு பாருங்க அதே ஒரு கயிறு கட்டி பாருங்க நமக்கு ஒரு உற்சாகம் வந்துட்டு இருக்கும் பொதுவாக வாட்சே அப்படி வந்தது தான் அதாவது புதுசாக ஒருத்தர் வாட்சி கட்டினார்னு வைங்களேன் கையை இப்படி இப்படியே தான் பேசுவார் அல்லது இப்படி பார்த்தேன் பேசுவார் நான் ஊருக்கு போயிட்டு வரேன் நாங்கள் அம்மா பார்த்தேன் தீபாவளிக்கு போகிறேன்னு சொல்லுவார் அது புதுசாக ஒரு பத்து நாளைக்கு எப்படி தான் அந்த மாதிரி அந்த குறைந்த பத்து நாளைக்காவது இந்த கயிறு வந்து உங்களுக்கு வந்து மனோதை கொடுக்குது அப்படிங்கிறதான் உண்மையான விஷயம் இருபத்தேழு நாட்களுக்கு அந்த கயிறு வந்து கண்டிப்பாக சக்தி உள்ளதாக உயிரோட்டம் உள்ளதாக இருந்துகிட்ருக்கும் அந்த மாதிரியான அந்த கயிறு வாங்கி கட்டுவது மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்ருக்கு இருக்கு பெண்களாக இருந்தால் அதே கயிறு வந்து இடது கையால் கட்டுறது நல்லது ஆண்களாக இருந்தால் அதே கயிறு வலது கையில் கட்டுறது நல்லது அந்த கயிறு கட்டியும் உங்களுக்கு அதிகபட்சமான பயம் இருந்துகிட்ருக்குது அதிகபட்சமான பாதிப்பு இருந்துகிட்டு இருக்குது உங்கள் பயத்தை வந்து விலக்கி உங்களுக்கு தைரியம் கொடுக்க முடியல அப்படின்னு பட்சத்தில் உள்ளவங்க இதே கருப்பண்ணசாமி கோயிலில் வந்து நீங்கள் தேங்காய் பழம் வாங்கி அர்ஜனை வச்சீங்க அப்படின்னா அர்ஜனை பொழுது அந்த பூசாரி சொல்லுவார் இந்த பொண்ணுக்கு ஏதாவது மனோபயம் இருந்துகிட்டு இருக்கா இந்த பொண்ணுடைய முகத்தில் பார்த்தா இருலன்ற மாதிரி இருக்குது ஒரு ஒரு கலையே இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத அவரே கேட்பார் அடுத்து நீங்கள் எடுத்து சொல்லலாம் அந்த மாதிரி இருக்குங்கிற எடுத்து சொன்னோம் அப்படின்னா அவர் நீங்கள் வாங்கி கொடுத்த அந்த தேங்காய் பழத்தை வந்து அர்ஜனை பண்ணி சாமி கும்பிட்டதுக்கப்புறம் அந்த ஒரு தேங்காய் உடைக்கும் பொழுது ஒரு தண்ணி தான் வரும் அந்த தண்ணியை ஒரு பித்தளை சொம்பில் பிடிச்சி அதில் வந்து தண்ணி 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 அந்த அந்த இருக்கக்கூடிய இருக்கும் இல்லையா ஜலத்தை கூட இந்த பூஜை பண்ண தேங்காய் விட்டு அந்த தேங்காய் தண்ணியை எடுத்து உங்களுடைய கையில் கொடுத்துட்டு அந்த பொண்ணுக்கும் கொடுத்துட்டு யார் அந்த அந்த எந்த மாதிரி மனோபயம் அதிகமாக இருந்து முகம் வந்து இருளண்டி இருந்துட்டு இருக்குதோ அந்த பொண்ணுடைய முகத்தில் வந்து மூணு முறை தெளிப்பார் இந்த தண்ணியை நீங்க வாங்கி கொடுத்த தேங்காயை உடைச்சு அர்ஜனை பண்ணி சாமி கும்பிட்டதுக்கப்புறம் அப்புறம் அந்த தேங்காய் தண்ணி வந்து கொஞ்சமாக தான் இருக்கும் ஒரு பித்தளை சொம்பு நிறைய தண்ணி வந்து வேறு தண்ணியை பிடிச்சிட்டு வெறும் சாதம் ஜலத்தை வந்து இந்த தண்ணீரை நீங்கள் ஊற்றி அந்த தண்ணீரை மூன்று முறை உங்களுடைய முகத்தில் வந்து ஓங்கி வீசுவார் அதுக்கப்புறம் பாருங்க அந்த நாள் இரவு அந்த பொண்ணு நல்ல முறையில் தூங்கி அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா அது குளிக்காமே இருந்தால் கூட குளிச்ச மாதிரி ஒரு மகாலட்சுமியோட அம்சம் நிச்சயமாக கிடைக்குது அப்படிங்கிறது இந்த மாதிரியான கருப்பண்ணசாமி கோயிலில் நடந்துக்கிட்டு இருக்குது உண்மையான விஷயம் நிறைய கோயிலை நான் வந்து நேரடியாக பார்த்துருக்குறேங்க அதனால வந்து அந்த மாதிரி பயமுள்ளவங்க இந்த மாதிரியான விஷயங்களை வச்சுக்கலாம் தேவை இல்லாமல் நீங்கள் போய் வந்து மாத்திரை சாப்பிட்றது மருந்து சாப்பிட்றது அப்படிங்கிற விட இல்லை அடுத்தவங்க புத்திமதி சொல்கிறாங்க அடுத்தவங்க ஆறுதல் சொல்கிறது இந்த அடுத்தவங்க சொல்கிற ஆறுதலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் நமக்கு தைரியமாக இருக்கும் அவங்க சொல்லி முடிச்சு போனதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தை பார்க்கும்போது பயமாக இருந்துகிட்டு இருக்கும் சில பேர் தொலைக்காட்சி பார்க்கும்போது அங்கே வர்ற கத்தலை விட இவங்க போடுற கத்தல் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் வியாகனம் இல்லாமல் விலக்கி வைக்கிறது இந்த மாதிரியான வழிபாடுகள் மூலமாக நீங்கள் கேட்குற அந்த கயிறு அப்படிங்கிற மிகப்பெரிய உயிரை பாதுகாக்கக்கூடிய கவசமாக இருந்துட்டுங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் நான் வந்து பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் கண்டிப்பாக சார் நீங்கள் சொன்னது சொல்றது கரெக்ட் தான் சார் சிலர் வந்து பாத்தீங்கன்னா டிவில ஏதோ ஒரு ஆபத்து நடக்க போதுனா இங்க உட்காந்துக்கிட்டு பயங்கரமா ரியாக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அதுவும் ஒரு விதமான பயம் தான் இந்த மாதிரி பயத்துக்கு வந்து ஒரு கயிறு எந்த அளவுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறத பத்தி நிறையவே சொல்லிட்டீங்க சோ இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நமக்காக ஆன்மீக ரீதியா நிறைய விஷயங்களை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சார வந்து நேரடியா சந்திக்கணும் உங்களுடைய ஜாதகத்தை சார் கிட்ட காட்டி அதுல உள்ள நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரொம்ப ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருப்பீங்க நிச்சயமா சார நீங்க வந்து நேரடியா சந்திக்கலாம் எப்படி சந்திக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல இரண்டு நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்கு அந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சார் கிட்ட பேசலாம் சார் நேரடியாக சந்திக்கலாம் இல்ல தொலைபேசி மூலமா கூட நீங்க உங்களுடைய பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நானும் ஒரு முறை சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன்

ஒரு ரத்தனத்தை அதிர்ஷ்ட ரத்தனத்தை அதில் வந்து ஃபிட் பண்ணி போட்டுக்கிறாங்க அப்படியும் போட்டுக்கிறாங்க ஆண்கள் போகிறது வந்து காப்பு அப்படிங்கிறது முதல்ல வந்து பிரேஸ்லேட் இருந்தது காலங்கள் மாற மாற ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான வடிவமைப்பு இருக்கும் இல்லையா அந்த வகையில் இப்போ வந்து புதுசாக லேட்டஸ்ட்டாக வந்து இந்த காப்பு அப்படிங்கிற வந்துட்டு இருக்குது இந்த காப்பு அப்படிங்கிறது வந்து சிங்கிள் காப் போடுறது சிங்கிள் அதாவது வளையல் அப்படிங்கிறது பெண்களுக்கு மட்டும்தான் அந்த வளையல் வந்து ஆண்கள் அணிவது அவ்வளவு சிறப்பு கிடையாது அது ஆவரணமாக இருந்துகிட்டு இருக்காது அப்படிங்கிறது அலங்கோலமாக இருக்கும் அப்படிங்கிறது பொதுவான விதி அதுவே வந்து காப்பு அப்படிங்கிறது வந்து ஆண்களுக்கு ஏன் காப்பு கொடுத்துருக்குது அப்படின்னா எதுவாக இருந்தால் சிங்கிளாக போடணும் அப்படிங்கிற கார்தான் பெண்கள் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுவும் குறிப்பாக மலையாள பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இரண்டு பவுனில் வந்து கையில் ஒரு டஜன் வளையல் செஞ்சுருவாங்க அவங்க செஞ்சு போடுவாங்க அந்த மாதிரி போடணும் அதுதான் நல்லது வாழை இலையில் சமையல் பரிமாறும் பொழுது உங்களுடைய கையில் வந்து வளையல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கணுங்கிறது பொதுவான சாஸ்திர பூலோக விதியாக இருந்துகிட்டு இருக்குதுங்கிறத யாரும் மறந்துட வேண்டாம் அதே மாதிரி ஆண்களுக்கு வந்து வெறுங்கையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு காப்பு போடலாம் அது பிரேஸ்லெட்டாக இருக்கலாம் அல்லது காப்பாக இருந்துட்டு இருக்கலாம் அவங்க வசதி பொறுத்து ஆனால் வசதி அதிகமாக இருக்குங்கிறதுக்காக அதாவது வெறும் நாலு பவுன் எடுத்து மூணாக பிரித்து போடுறது சின்ன சின்ன வளையமாக போடுறது ஆண்களுக்கு உகந்தது கிடையாது நீங்கள் எத்தனை எத்தனை பவுனாக இருந்தாலும் ஒரு பவுனாக இருந்தாலும் சரி ஒன்பது பவுனாக இருந்தாலும் சரி இருபத்தி ஏழு பவுனாக இருந்தாலும் சரி அது வந்து ஒரே அளவில் வந்து நீங்கள் ஒரே ஒரு சிங்கிள் காப்பாக போடுவது சிறப்பாக இருந்துகிட்ருக்கோம் ஆண்களுக்கு பொறுத்தளவுக்கு உத்தமமாக வந்துட்டு அதன் மூலமாக பெண்களுடைய மாங்கல்யம் காப்பாற்றப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு தத்துவமாக இருக்கும் ஸோ இந்த சந்தேகம் ரொம்ப நாளாக இருந்துகிட்டே இருந்தது சார் அதாவது டபுளாலாம் காப்பு போடலாமா இல்லை காப்பு பிரேஸ்லெட்லாம் போடுறதே நல்லதா அப்படிங்கிறதெல்லாம் கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அதை பற்றி தெளிவாக சொல்லிட்டீங்க சார் இப்போ பார்த்தீங்கன்னா தாயத்தை அப்படிங்கிறது வந்து இப்போ இந்த பயத்துக்கு உடலுக்காக மட்டும் தான் கட்டுவாங்களா இல்ல வேற எந்தெந்த விஷயத்துக்குலாம் தாயத்து கட்டலாம் அண்ட் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா உடம்புல இந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி தாயத்து கயிறு கட்டிருப்பாங்க சிலர்லாம் எல்லாம் வீடு வாசல்கள்ல கட்டிருப்பாங்க வண்டியில முன் பக்கத்துல கட்டிருப்பாங்க சோ இதுல என்னென்ன டிஃபரன்ஷியேட் எப்படி ஆகுது எப்படி வேறுபடுது இதனுடைய நன்மைகள் என்னென்ன அதை பத்தி சொல்லுங்க இந்த தாயத்து அப்படிங்கிறது வீட்டுக்கு முன்னாடி கட்டுறது அல்லது வந்து தாயத்துங்கிறது வண்டி வாகனத்தில் கட்டுறதெல்லாம் வந்து அது அவ்வளவு உசிதமானதாகவோ அவ்வளவு பெருமையானதாகவோ சாஸ்திரம் சொல்லப்படலை ஆனால் இந்த தாயத்தை அப்படிங்கிறது உங்களுடைய உடம்பில் வந்து நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தது அப்படினாலோ உங்களுடைய உடம்பில் வந்து எதிர்மறை சக்திகள் அதிகமாக இருந்ததுனாலோ உங்களுடைய மனசில் வந்து வேண்டாத பயம் அப்படிங்கிறது வேண்டாத கெட்டணத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருந்ததுனாலோ அதற்கு வந்து ரத்தின கற்கள் சம்மந்தப்பட்டது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பொதுவாக வழியில் பாதையில் விற்கிற தாயத்து அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பலன் கொடுக்காது உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய ஜாதகத்தில் அஷ்டமாதிபதி அமைப்பு என்ன இருந்துகிட்டு இருக்குது என்ன என்னிருந்துட்டு இருக்குது பஞ்சமஸ்தானத்தில் என்ன இருந்துட்டு இருக்குது திரிகோண ஸ்தானங்கள் என்ன இருந்துகிட்டு இருக்குது அய்யன ஜெயன போக பாக்கியஸ்தானத்தில் என்ன இருந்துகிட்டு இருக்குது ருணரோக சத்துரு ஸ்தானத்தில் எந்த மாதிரி கிரகம் ஆதிபத்தியம் பெற்றுருக்கு இதையெல்லாம் ராசிப்படியும் பார்க்கணும் அம்சப்படியும் பார்க்கணும் நவாம்சத்துக்கு மேலே அதாவது திரேக்கான சாஸ்திரப்படியும் பார்க்கணும் இந்த மாதிரி பார்த்து அதுக்கு தகுந்த மந்திரங்களை இதை பார்த்தது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்போ ஜனனமான அந்த வருஷத்துக்கு உண்டான அந்த மாதத்துக்கு உண்டான அந்த மாதாந்திர தேவதை தின தேவதை வருஷாந்திர தேவதை எல்லாம் கணக்கெடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி மந்திரங்களை வந்து உச்சாடனம் பண்ணி அதை தெய்வ சன்னதியில் வச்சு மூன்று நாள் அல்ல ஐந்து நாள் வந்து தெய்வ சன்னதியில வச்சு அதுக்கப்புறம் நவக்கிரக கோயில் வச்சு நவக்கிரக உத்தரவோட இந்த தாயத்தை வந்து நம்ம அணிஞ்சிக்கலாம் இவ்வளவு தூரம் மெனக்கெட்டு செய்யறதுக்கு பதிலாக நீங்க அந்த கோயிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணும்பொழுது உங்களுக்கு ஆயுள் முழுவதும் நன்மைகள் கிடைக்கக்கூடிய பாக்கியம் வந்துட்டு இருக்கும் வாகனங்கள் தாயத்தை அப்படிங்கறது சரிவரமும் ஆனால் வாகனங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மயில் கயிறு என்று சொல்லக்கூடிய கருப்பு கயிறு கட்டினாலே போதும் அந்த கருப்பு கயிறை கண்ட இடத்துல வாங்காமல் அவங்க தாராங்க இவங்க தாராங்கன்னு வாங்காம தெய்வ சன்னதியில வாங்கி நீங்கள் வந்து செய்வ சன்னதிக்கு முன்னாடி கூட அந்த பாதையில வாசலில் வச்சு எடுத்து கூட நீங்கள் வாகனத்தில் கட்டுங்க அல்லது வண்டிக்கு பூஜை போடும்போது நீங்கள் அந்த குறிப்பிட்ட சாமி அந்த குறிப்பிட்ட பூசாரிகிட்ட சொல்லுங்கள் அவர் பண்ணி கொடுப்பாரு குறிப்பிட்டு அதாவது எந்த ஒரு வாகனம் வாங்கினாலும் அந்த வாகனம் உங்களுக்கு வகையான தோதான வாகனமாக அமையணும் அப்படின்னா பாடிக்காட் முனீஸ்வரர் சாமி கோயிலில் வந்து ஒரு பூஜை போட்டு அங்கே கொடுக்குற அந்த மயில் கயிறு வாங்கி கட்டிக்கிங்க கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துகளை வழியிலேயே தடுத்து நிறுத்தக்கூடிய மிகப்பெரிய வல்லமை ஸ்ரீ முனிசாமிக்கு முனிசாமி விஷயத்தை மறந்து வேண்டாம். கண்டிப்பா சார் வாடிக்காட் முனீஸ்வரர் கோவிலில் தான் நிறைய பேர் பாத்தீங்கன்னா வண்டி வாங்கின உடனே அங்கே தான் போய் முதல் பூஜை போடுவாங்க ஸோ அடுத்து என்ன கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு பாத்தீங்கன்னா சார் இப்போ இந்த நவரத்னம் பத்தி நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க வளையல் விஷயத்துல வந்து பெண்கள் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நவரத்னம் செஞ்சு போட்டுக்கிறாங்கன்னு இப்போலாம் கம்பல்ல நெக்லஸாக போட்டுக்கிறாங்க இந்த மாதிரி வெரைட்டியாக போட்டுக்கிறாங்க ஆனால் இப்போ ஜென்ஸ்டோன்னு எடுத்துக்கிட்டா நம்ம ராசிக்கு எந்த கல்லு நல்லதோ அதை தானே சார் பார்த்து நம்ம வாங்கி போடணும் இப்போ ஒட்டுக்கா வந்து நம்ம நவரத்னம்னு வாங்கி போடும் போது அதில் இருக்கிற ஏதோ ஒரு கல் நம்மளுக்கு ஒத்துக்கலாம் ஒத்துக்காம போகுமா அது எப்படி போடலாமா சார் அதாவது உங்களுடைய கேள்வியில் கேட்குறீங்க இல்லையா நம்ம ராசிக்குன்னு எந்த கல் இருக்கோ அந்த கல் தான் போடணும் அப்படின்னு அதுவே வந்து உங்களுக்கு வந்து அதாவது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு உண்மையாக தான் இருந்துகிட்ருக்குது ஏற்றுக்கொள்ள முடியாத உண்மை அப்படின்னு எதனால் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு பிடித்த கல் நீங்கள் போடலாம் அப்படின்னா உங்கள் ராசி அதிபதியே நீச்சமாக இருந்ததுன்னா நீங்கள் அந்த கல் போடும் பொழுது உங்களுக்கு பாதிப்பு தான் அதனால் இந்த ரத்தனக்கல் அப்படிங்கிறது ராசிப்படியோ லக்கணப்படியோ கிடையாது பிறந்த தேதிப்படியோ அல்லது பிறந்த நாள் படியும் கிடையாது உங்களுடைய ஜாதத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அம்சங்களையும் பார்க்கணும் அம்சம் நவாம்சம் திரேகானம் பாவகம் சச்சியாம்சம் திரிசாம்சம் இந்த நிலைகளை பார்க்கும் பொழுது இந்த நிலை நிலைகளிலெல்லாம் எந்த ஒரு கிரகம் அடிபாடாமல் இருந்து இந்த இந்த நிலைகளில் வந்து எந்த கிரகம் நல்ல உச்சஸ்தானத்தில் இருந்துட்டு இருக்கதோ எந்த கிரகம் உங்களுக்கு வலிமையானதாக இருந்துட்டு இருக்கதோ வலிமை இருந்தால் கூட எந்த கிரகம் உங்களுக்கு அதிஷ்டத்தை கொடுக்குதோ அந்த கிரகத்துடைய ரத்னத்தை தான் நீங்க அணியும் பொழுது அதுவும் முறையாக அந்த கிரகத்தினுடைய அதிதேவத பூஜை பண்ணி அணியும் பொழுது கண்டிப்பாக அது அதிர்ஷ்ட ரத்னமாக தான் இருந்துகிட்டு இருக்கும் நீ இந்த முறையெல்லாம் பார்க்காம நம்ம வந்து மேலோட்டமாகவே இந்த ராசிக்கு இந்த கல் போடு அதாவது மேச ராசினா பவளம் போடு ராசினா வைரம் போடு மிதன ராசினா மரகத பச்சை போடு அப்படின்னு நம்ம நாமளாக போட்டுக்கிறது வந்து எந்த ஒரு பலனும் இருந்துட்டு இருக்காது உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் வீரிய மிக்கதாக எந்த கிரகம் உங்களுக்கு காரியத்தை பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதாக எந்த கிரகத்தின் மூலமாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிற திறவுகள் திறக்கக்கூடிய அமைப்பு இருக்குதோ அந்த ரத்தினத்தை தான் பலன் கொடுக்கும் நீங்க உங்க ராசிப்படி ஒரு விரல்ல மோதிரம் போட்டால் உங்களுக்கு நல்லது நடக்குது அதிர்ஷ்டம் வருகிறது அப்படிங்கிறது உண்மையா இருந்தது அப்படின்னா பத்து விரல்ல மோதிரம் போறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க இருபது விரல்ல மோதிரம் போறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அவங்கள அதிகபட்சமாக எதுவுமே கேட்கறதில்லை எனக்கு கடன் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கை இருந்தால் போதும் தான் கேட்குறாங்க ஏன் நடக்கிறது இல்லை அப்படிங்கிறது அதாவது எந்த ஒரு ரத்தினமே அது அதிர்ஷ்டரத்தினமாக மாறுறதுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் அதிஷ்டம் இருக்குன்னு விஷயத்தை நீங்கள் மறந்துட வேண்டாம் வந்து அதிர்ஷ்டங்கள் போட்டா மட்டும் அதிர்ஷ்டம் வருவதில்லை உங்களுடைய ஜாதகத்தில் அதிர்ஷ்டம் இருந்தது அப்படின்னா அந்த அதிர்ஷ்டத்தை மேன்மேலும் வாங்கி கொடுக்கக்கூடிய உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அதிர்ஷ்டம் இந்த பிரபஞ்சத்தில் உங்களை சுத்தி தான் இருக்குது அதனாலதான் தான் சொல்லுவாங்க சாமி அப்படிங்கிறது கடவுள் அப்படிங்கிறது தூணிலையும் இருக்கும் துரும்புலையும் இருக்கும் சொல்லுவாங்க உங்களை

நான் வந்து உலக நாடுகளில் ஒரு பதினோரு நாடுகளில் சொந்தமாக அதாவது அதிர்ஷ்டக்கல் கடை வச்சிருக்கிறேன் நான் ரத்தனக்கல் வச்சிருக்கிறேன் இருந்தாலும் நான் வந்து யாருக்குமே வந்து ரத்தினக்கல் வாங்கு அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல ஏன்னா ரத்தனக்கல் வச்சுருக்கிற நான் வந்து அந்த ரத்தனக்கல் உங்களுக்கு நன்மை கொடுக்குது அதிர்ஷ்டம் கொடுக்குறதா இருந்ததுன்னா அத்தனைக்கல் நானே வச்சுக்கலாமில்ல உங்களுக்கே நான் கொடுக்கணும் உங்கள் ஜாதகத்தில் என்னுடைய அலுவலகத்துக்கு யாராவது ஃபோன் பண்ணி ராசிக்கல் வேணும்னு கேட்டால் என்னுடைய உதவியாளர் சொல்லக்கூடிய பதில் வந்து தனிப்பட்ட முறையில் ராசிக்கல் கொடுக்குறது கிடையாதுங்க ஜாதகம் பார்க்கும்போது ஜாதகப்படி ரத்தனக்கல் போட வேண்டிய அமைப்பு இருந்தால் மட்டும்தான் இங்கே ரத்தனக்கல் கொடுப்பேன் அப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்லிட்டு இருக்கிறோம் எதனால் சொல்கிறோம் அப்படின்னா எங்கே வேணாலும் ரத்தனக்கல் நிற்கிது அதாவது தப்பாக இடத்துக்கு வேணாம் திண்டுக்கல் பப்ளிக் கழிவறைக்கு போகும்பொழுது அங்கே கூட ஒரு ஒரு பாய் விரித்து நிறைய பேர் ரத்தனக்கல் வித்துட்டு தான் இருக்கிறாங்க எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா எந்த இடத்துல ரத்துனக்கல் அது வந்து சாதாரண பாதையோர ஓர விற்றாலும் சரி மிளகப்படி ப பழுங்கி கடை போட்டு விற்றுட்டு சரி அந்த கல்லுக்கு மதிப்பு வர்றது உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற அதிஷ்டத்தை பொறுத்து தான் உங்கள் ஜாதகத்தில் மதிப்பு அல்லது அதிர்ஷ்டம் இருந்தால் தான் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கல் வேலை செய்யுது நீங்கள் போடக்கூடிய ரத்தனம் வேலை செய்யுங்கிறது தெரிஞ்சுங்க பேங்க் இருக்கலாம் ஏடிஎம் ஏடிஎம் இருக்கலாம் பேங்கில் பணம் இருக்கலாம் ஏடிஎம் கார்டும் கூட்டிருக்கலாம் ஏடிஎம் கார்டு இருந்து ஏடிஎம் சென்டருக்கு போனால் பணம் எடுக்கலாங்கிறது பொதுவான விதி ஆனால் என்னதான் பேங்கில் வந்து கோடி கோடியாக பணம் இருந்தாலும் என்னதான் ஏடிஎம் கார்டு உங்களுக்கு இருந்தாலும் என்னதான் எந்த பக்கம் பார்த்தாலும் ஏடிஎம் சென்டர் இருந்துட்டு கூட உங்களுடைய அக்கௌண்டில் பணம் இருந்தால் தான் ஏடிஎம் கார்டில் பணம் வரும் இல்லைன்னா பி பீப்பின் சவுண்டு தான் வருங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க அதனால் உங்களுடைய ஜாதகத்தில் யோகம் இருந்தால்தான் நீங்கள் வந்து அணியக்கூடிய ரத்தினம் வந்து அதிர்ஷ்ட ரத்தனமாக மாறுதுங்கிற விஷயத்தை நீங்கள் யாருமே மறந்துட வேண்டாம் ரொம்ப வறுமையா சொன்னீங்க சார் நிறைய பேர் வந்து பாலிஷ்டா சொல்லுவாங்க ரத்தம் கால் போட்டா இது நடந்துரும் அது நடந்துரும் ஆனா உண்மையான விஷயம் என்ன அப்படிங்கறத நீங்க ஒரு ஆள் தான் எனக்கு தெரிஞ்சு சொல்லியிருக்கீங்க சார் ஸோ அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சார் நிறைய விஷயங்கள் எங்களுக்காக வந்து ஆன்மீக ரீதியா இன்றைக்கு சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் நெஞ்சுக்கிணைய நேயர்களே நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க கவலைப்பட வேண்டாம் ஒரு மனுஷாலை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் ஆன்மீக ரீதியா நிறைய விஷயங்களை நமக்காக சொல்லியிருந்தாங்க இது எல்லாமே உங்க எல்லாருக்குமே பயனுள்ளதா நம்புறோம் அதே மாதிரி சார் நேரடியா சந்திக்கணும் சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ரொம்ப ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருப்பீங்க நிச்சயமா சார் நீங்க நேரடியா சந்திச்சு உங்களுடைய ஜாதகத்தை அவர்கிட்ட காட்டி அதுல உள்ள யோகங்கள் என்னென்ன அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல இரண்டு நம்பர் வந்து ஸ்கால் ஆயிட்டு இருக்கு அந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணி அப்பாயின் வாங்கிட்டு சார் கிட்ட பேசல பேசலாம் சரி நேரடியும் சந்திக்கலாம் இல்ல தொலைபேசி மூலமாவும் நீங்க பாத்தீங்கன்னா வந்து உங்களோட பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நானும் ஒரு முறை சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் அடுத்த நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த ரெண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணி அப்பாயின் வாங்கிட்டு கிட்ட பேசலாம் உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கும் சரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி சேம் ப்ரொசீஜர்ஸ் தாங்க அண்ட் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக மட்டும்தான் இந்த இரண்டு நம்பருமே அது மட்டும் இல்லாம ஆஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா தினம்தோறும் காலை எட்டு மணிக்கு ஒளிபரப்பாகிட்டு இருந்தது இப்போ நேரம் மாற்றப்பட்டு திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் காலை ஒன்பது மணிக்கு ஒலிபரப்பாக தவறாம பாருங்க மீண்டும் அடுத்த வாரம் நிகழ்ச்சியில சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்